ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி. இது வந்து கருப்பு உளுத்தம்பருப்பில் செய்கிற இட்லி பொடி. கருப்பு உளுத்தம்பருப்பு சாப்பிட்டா இதில் வந்து உடம்புக்கு நல்லது, எலும்புக்கும் ரொம்ப நல்லது. இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னா, கருப்பு உளுத்தம்பருப்பு 2 கப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு எள், 1 கப்பு கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகாய். மிளகாய் வேணும்னா, காரம் வேணும்னா இன்னும் 2 வச்சுக்கலாம். காரம் கம்மியாக இருந்தால் தான் இந்த பொடிக்கு நல்லது. கடலைப்பருப்பை இதே மாதிரி நல்லா சிகப்பாக வறுத்துக்கணும். அதோடைய ஒரு மிளகாயையும் போட்டு வறுத்துக்கலாம். இது காரம் கம்மியாக இருந்தால் தான் உடம்புக்கு நல்லது. காரம் வேணும்னா இன்னும் 2 மிளகாய் வேணுங்கிறவங்க வச்சுக்கலாம். இப்போ கருப்பு உளுத்தம்பருப்பையும் இதே மாதிரி நல்லா சிவப்பாக வறுத்துக்கணும். எள்ளையும் இப்படி நல்லா வறுத்துக்கணும். எள் வந்து படப்படப்பட நல்லா பொரியும். பொரிஞ்சவே நமக்கு வறுபட்டுருச்சுன்னு தெரியும். இப்படி நல்லா படப்படன்னு சவுண்டு வரும். வெடிக்கிற சத்தம் கேட்குற போது நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். எள் முதல்ல கடலைப்பருப்பையும் இந்த மிளகாயும் போட்டு அரைச்சிக்கணும். இதோட உப்பையும் சேர்த்து அரைச்சிடணும். இதுக்கு தேவையான அளவு நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்படி 1-2 நல்லா பருப்பை வந்து அரைச்சிக்கணும். இப்போ உளுத்தம்பருப்பை போட்டு அரைச்சிக்கலாம். கருப்பு உளுத்தம்பருப்பையும் இதே மாதிரி அரைச்சாச்சு 1-2. இதில் இப்போ கருவேப்பிலை போட்டு அடுத்து அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டு 1 ரவுண்டு விட்டுட்டு கொஞ்சம் இந்த அரைச்சி வச்ச பொடியையும் அதிலே போட்டு 1 ரவுண்டு விட்டிங்கன்னா எல்லாமே களைப்பட்டுரும். கருவேப்பிலையே இப்படி 1-2 1 ரவுண்டு விட்டுட்டேன். இதுலேயே இந்த பொடியையும் எடுத்து போட்டு 1 ரவுண்டு விட்டு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ எள்ளையும் போட்டு 1 ரவுண்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி 1 ரவுண்டு விட்டவுடனே எள் வந்து பொடியாயிரும். அவ்வளோதான். இதில் எல்லாத்தையும் கொட்டி இப்போ எள், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இதை திரும்ப 1 தவணை மிக்சியில் போட்டு 1 ரவுண்டு விட்டிங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் 1 ரவுண்டு விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் வானிலையில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன். கடுகு வடித்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை அதில் போட்டு அப்படியே கிளறி ஆறினோடனே டப்பாவில் எடுத்து வைக்க வேண்டியதுதான். இப்போ சத்தான இட்லி பொடி தயார். இதில் என்னென்ன சத்து இருக்குன்னா, உளுத்தம்பருப்பு வந்து சளிக்கு நல்லது, எலும்புக்கும் நல்லது. எள் வந்து அயன் இருக்குது, அதுவுமே சத்தானது தான். கருவேப்பிலை கலந்திருக்கேன். கருவேப்பிலை வந்து கண்ணுக்கும் முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப நல்லது. சுவையான சத்தான, குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் உகந்த இட்லி பொடி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.